சிறுபான்மை மக்களை எதிரியாக காட்டுவதன் மூலமாக பெரும்பான்மை மக்களை திரட்ட முடியும் என்கிற காரணத்தினாலே கலவர காலத்திலே மட்டும்தான் இவன் தன்னை இந்து என்று உணர்வான். மிச்ச நேரங்களில் தன்னுடைய சாதியை சாதி இந்துவாக இன்றைக்கு முருகேசனாக இருக்கிற ஒருவன் முகமதாக முடியும், ஆனால் சாதியை விட்டு மாற முடியுமா என்று கேட்டால் மாற முடியாது. ஒன்பது பேருக்கு மேல இருக்கக்கூடாது. நீ போய் சேட்டை பண்ணாம மாலையை மட்டும் போட்டுட்டு பத்திரமா திரும்பி வந்துடு. தேவையில்லாம அம்பேத்கருடைய ஆதரவாளர்களிடத்துல அடி வாங்கிட்டு வந்துடாத. அது வந்து அம்பேத்கர் அதை தெளிவாக சொல்லுகிறார். இந்து மதம் என்பது முழுக்க முழுக்க பார்ப்பனிய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துகிற ஒரு அமைப்பு என்று அவர் சொல்லுகிறார். நீங்கள் புரட்சிகர வரலாற்றை எல்லாம் வந்து நீங்கள் வந்து பாடத்திட்டத்திலே வைக்கவில்லை, ஏற்கனவே வைக்கல. இப்போ பாடத்திட்டத்திலிருந்து காந்தியை நீக்குவது என்பது உச்சபட்சமான செயல். வணக்கம். ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்திற்கு உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது பத்தி நீ என்ன நினைக்கிறீங்க? எங்கெல்லாம் கலவரம் நிகழ்கிறதோ அங்கெல்லாம் பெரும்பான்மை சமூகத்தை வந்து தட்டி எழுப்ப முடியும் என்று பாஜக நம்புகிறது. அண்ணல் அம்பேத்கரின் வார்த்தையில் சொன்னால், சாதாரண நிலையில் சுமூகமான சூழ்நிலையில் ஒரு இந்து இன்னொரு இந்துவோடு சண்டை பிடித்துக் கொண்டிருப்பான் ஜாதியின் பேரால். நான் உயர் ஜாதி, நீ கீழ் ஜாதி என்று அவனுடைய அடிப்படை உரிமைகள் மீது அவன் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருப்பான். அந்த இந்துக்களை ஒன்று திரட்டுவதற்காகத்தான் சிறுபான்மை மக்களை எதிரியாக காட்டுவதன் மூலமாக பெரும்பான்மை மக்களை திரட்ட முடியும் என்கிற காரணத்தினாலே கலவர காலத்திலே மட்டும்தான் இவன் தன்னை இந்து என்று உணர்வான். மிச்ச நேரங்களில் தன்னுடைய சாதியை சாதி இந்துவாகத்தான் தன்னை கருதுவானே தவிர, ஜாதியைத்தான் முதன்மையாக கருதுவானே தவிர அவன் சமயத்தையோ மதத்தையோ கருத மாட்டான். அதை அவர்கள் தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி வந்து குஜராத்திலே கலவரம் நடந்ததற்கு பின்னால் மோடி வந்து முதலமைச்சராக இருந்த மோடி பிரதமர் என்கிற நிலைக்கு உயர்ந்தாரோ, அதுபோல தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது, அதை எப்படியாவது சீர்குலைக்க வேண்டும், அப்படி சீர்குலைப்பதன் வழியாக தங்களுடைய அரசியலை வளர்க்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். அதற்கு அவர்களுக்கு வேண்டப்பட்ட சங் பரிவாரங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நீதித்துறையிலே இருக்கிற கருப்பாடுகள் உடன்பட்டு போகிற ஒரு சூழ்நிலை வருகிற போது அதற்கான அனுமதி கிடைத்து விட்டது. ஏப்ரல் 14ஆம் தேதி வந்து அம்பேத்கர் பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. இப்போ இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த அர்ஜுன் சம்பத் கொண்டாட போகிறாரு, அங்கே பிரச்சனை ஏற்படுது. உடனே உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நிபந்தனையோடு அவர் அந்த பிறந்தநாளை கொண்டாடுவதற்கு அனுமதி அளிக்குது. அர்ஜுன் சம்பத் அம்பேத்கர்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுவதற்கு உரிமை இல்லையா? அர்ஜுன் சம்பத்துக்கு வந்து அம்பேத்கரை கொண்டாட உரிமை இருக்கிறதா என்று கேட்பதற்கு முன்னால், அதை வைத்து அம்பேத்கரினுடைய கோட்பாட்டை வந்து அர்ஜுன் சம்பத் எப்படியெல்லாம் வந்து கொச்சைப்படுத்துகிறார் என்பதை நாம் வந்து பேச வேண்டும். நான் ஒரு கெடுவாய்ப்பாக இந்துவாக பிறந்து விட்டேன், நான் ஒருபோதும் இந்துவாக மரணிக்க மாட்டேன், இந்துவாக சாக மாட்டேன் என்று பிரகடனம் செய்திருக்கிறார் அம்பேத்கர். ஏனென்றால் சாதி என்பது புனிதப்படுத்தப்பட்ட இனவெறி. ஒரு படிக்கட்டுக்கு கீழே இன்னொரு படிக்கட்டு, இன்னொரு படிக்கட்டுக்கு கீழே இன்னொரு படிக்கட்டு என்று படிக்கட்டினுடைய தத்துவம் என்ன? ஒன்றின் கீழ் ஒன்று, ஒன்றின் கீழ் ஒன்று, அதுதான் சாதியினுடைய அடுக்குமுறை. இந்த சாதி என்கிற கட்டுமானம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒருவன் மதம் மாற முடியும், ஆனால் சாதி மாற முடியாது. இன்றைக்கு முருகேசனாக இருக்கிற ஒருவன் முகமதாக முடியும், ஆனால் சாதியை விட்டு மாற முடியுமா என்று கேட்டால் மாற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இங்கே இருக்கிறது. அதனால் இந்த சாதிய கட்டுமானத்தை இவர்கள் காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே இருக்கிற ஒருவனை கொண்டு வந்து அம்பேத்கருக்கு வந்து காவியை பூசுவது, குங்குமம் பூசுவது, அப்படி செய்வதன் மூலமாக அம்பேத்கர் இந்துத்துவத்தினுடைய அடையாளமாக மாற்றுவது என்கிற வேலையை அவர் சென்ற ஆண்டு கூட அம்பேத்கர் மணிமண்டபத்தில் வந்து அவர் இந்த மாதிரியான வேலைகளை செய்தார். அதை வந்து விடுதலை சிறுத்தைகள் போன்ற அமைப்பு, அம்பேத்கரிய அமைப்புகள் கடுமையாக ஆட்சேபித்தது மட்டுமல்ல, ஒரு மிக மோசமான ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்பட்டது. ஒரு வன்முறைக்கான சூழல் அங்கே ஏற்பட்டது. அவர் பத்திரமாக திருப்பி அனுப்பப்பட்டார். அதனால் இந்த முறையை கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, நீ போலீஸ் வண்டியில் தான் போயிட்டு வரணும், ஒம்பது பேருக்கு மேலே இருக்கக்கூடாது. நீ போய் சேட்டை பண்ணாமல் மாலையை மட்டும் போட்டுட்டு பத்திரமாக திரும்பி வந்துடு. தேவையில்லாமல் அம்பேத்கருடைய ஆதரவாளர்களிடத்தில் அடி வாங்கிட்டு வந்துடாத அப்படின்னு அவரை பாதுகாப்பாக அறிவுறுத்தி இருக்கிறது கோர்ட்டு. அதனால் அர்ஜுன் சம்பத் போன்றவர்களுக்கு வந்து இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய நடவடிக்கைகள் மோசமாக இருக்கிறது. ஏன்னா அதனுடைய எதிர்வினையை அவர் செஞ்சு தான் ஆகணும். ஒருவன் மீது கல்லறிந்தால் அதற்கான எதிர்விளைவை வந்து செஞ்சு தான் ஆகணும். அதை அவர் செய்கிறார். கோர்ட் அவரை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்கு.
ஆனால் அடிப்படையில் அம்பேத்கர் வந்து வர்ணாசிரம தர்மத்தை வந்து எதிர்த்தவர். ஆனால் இந்துத்துவா போன்ற அமைப்புகள், ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் வந்து வர்ணாசிரம தர்மத்தை வந்து தூக்கி பிடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அம்பேத்கரை எப்போதும் தங்களுடைய நபராக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் ஏன் துடிக்கிறார்கள்? அதாவது தாழ்த்தப்பட்ட சமூகம், ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருந்தாலும் இந்து என்கிற வட்டத்திற்குள்ளே அம்பேத்கர் இருக்கிறார் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அவர்கள் வந்து இந்து மதத்தை வந்து முழுக்க எதிர்த்தார்கள் என்ற போதும் கூட அவர் இந்து என்கிற அந்த வட்டத்திற்குள் தான் இருக்கிறார். சட்டத்தினுடைய அந்த சாசனத்திலே அவர் இந்து என்கிற வடிவத்திலே தான் இருக்கிறார்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்கிற காரணத்தினாலே தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய வாக்கு வங்கியை பெறுவதற்கு அம்பேத்கரை வந்து சொல்லாமல் அவர்களிடத்திலே வாக்கு பெற முடியாது. இந்தியா முழுமைக்கும் ஒரு 30% அதிகமான பேர்கள் தலித்துக்களாக இருக்கிறார்கள், ஒரு 10% சிறுபான்மை மக்களாக இருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் போன்றவர்களாக இருக்கிறார்கள், ஒரு 3% கிறிஸ்தவ சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், ஒரு 40%+ வந்து முழுக்க முழுக்க வந்து பாஜகவினுடைய இந்த இந்துத்துவ கோட்பாட்டுக்கு எதிரானவர்களாக இருக்கிறார்கள். இவர்களை அணி திரட்டிவிட்டால் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துவிடும். இந்தியாவிலே ஒருபோதும் இந்துத்துவ சக்திகள் ஆள முடியாது என்கிற ஒரு தேர்தல் கணக்கு இருக்கிறது. அதனால் இவர்களை உதிரிகளாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற காரணத்தினாலே தலித்து வாக்கு வங்கி ஒன்று சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக அம்பேத்கரை தன்னுடைய ஆட்கள் போல அவர்கள் வந்து காட்டுவது அப்படிங்கிறது ஒரு வெக்கங்கட்ட செயல். அடிப்படையில் அம்பேத்கர் மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். ராமன் குறித்து கூட அவர் விமர்சனம் வைக்கிறார். அதெல்லாம் படித்து பார்த்தோம்னா அவன் வந்து நம்ம திராவிடர் கழகம் பேசுவதை விடவும் கூடுதலாக பேசியிருக்கிறார். அவர் காந்தியை புனிதப்படுத்துவதையே கேள்விக்கு உட்படுத்தியவர். காந்திக்கும் அம்பேத்கருக்குமான முரண்பாட்டையே பாஜக காரர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்று சொன்னால் காங்கிரசுக்கு எதிரானவர்களே அம்பேத்கர், அப்போ நம்மளும் காங்கிரஸ் எதிர்க்கிறோம். அன்றைய காலகட்டத்தோட முரண்பாட்டை இன்றைய காலகட்டத்தினுடைய முரண்பாட்டோடு இணைத்து விடலாம் என்றெல்லாம் அவர்கள் கனவு காண்கிறார்கள். ஆனால் யதார்த்தத்தில் வந்து தத்துவம் தெரிந்தவர்கள் அம்பேத்கரை வந்து பூஜை அறையில் படமாக வணங்குவதற்கு அல்ல. அவர் ஒரு புரட்சியாளர். அந்த புரட்சிகர தத்துவத்தை புரிந்து கொண்டவர்கள் ஒருபோதும் இந்த சாதிய அவமானத்திற்கு இந்த பார்ப்பனியம் என்று சொல்லக்கூடிய அது வந்து அம்பேத்கர் அதை தெளிவாக சொல்லுகிறார். இந்து மதம் என்பது முழுக்க முழுக்க பார்ப்பனிய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துகிற ஒரு அமைப்பு என்று அவர் சொல்லுகிறார். அதனால் அவர் இன்னும் சரியாக சொல்ல போனால் இந்து ராஷ்டிரம் அமைந்துவிடக்கூடாது என்று அவர் தன்னுடைய கட்டுரைகளிலே குறிப்பிட்டிருக்கிறார். எப்படி பாகிஸ்தான் என்பது பிரிந்து போவதை கூட அவர் கடுமையான விமர்சனம் எழுதியிருக்கிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை வைத்து ஒரு நாடை நீங்கள் உருவாக்கிவிட்டால் இந்திய முஸ்லீம்கள் சிறுபான்மையாக மாற்றப்படுவார்கள், அது அவர்களுக்கு நல்லதல்ல, அப்படி மாறுவதையும் அவர் எதிர்த்திருக்கிறார். இந்தியாவிலே வந்து பார்ப்பனர்கள் வந்து அமைக்கக்கூடிய இந்த சாம்ராஜ்யமாகத்தான் இந்து ராஷ்டிரம் இருக்கப் போகிறது, அது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து மிக மோசமான ஒரு விளைவைத்தான் ஏற்படுத்தும் என்று அதற்கான கண்டனத்தையும் அவர் வந்து தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். எனவே அவரை இவர்கள் கொண்டாடுவது என்பதெல்லாம் வாக்கு அரசியலில் நடக்கிற ஒரு அப்பட்டமான நாடகம். அதை அம்பேத்கரிய பெரியாரிய சிந்தனையாளர்கள் முறியடிப்பார்கள். அம்பேத்கர் பற்றியும் காந்தியை பற்றியும் இப்போ சொன்னீங்க. பாட புத்தகங்களை வந்து இந்த NCERT அமைப்பு வந்து காந்தியை பற்றிய அந்த வரலாற்று தகவல்கள் வந்து நீக்கி இருக்கிறாங்க. குறிப்பாக அப்படின்னு சொன்னால் நாதுராம் கோட்சே வந்து ஒரு பிராமண இனத்தை சேர்ந்தவர் என்கிற அந்த ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் அந்த டெக்ஸ்ட் புக்கில் வந்து அழிச்சிருக்காங்க. இப்போ இப்படிப்பட்ட வரலாற்று தகவல்களை அவங்க அந்த பாட புத்தகங்கள் வந்து நீக்குவதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது வரலாற்றை வந்து இன்றைக்கு பாடத்திட்டத்தில் இருந்து நீக்கிவிடலாம். பாடத்திட்டத்தை தாண்டி கற்றுக்கொள்கிற வாய்ப்பு இன்றைக்கு வேறு எங்குமே இல்லையா? நான் என்ன சொல்லுகிறேன்னா, நீங்கள் புரட்சிகர வரலாற்றை எல்லாம் வந்து நீங்கள் வந்து பாடத்திட்டத்தில் வைக்கவில்லை, ஏற்கனவே வைக்கலை. இப்போ பாடத்திட்டத்திலிருந்து காந்தியை நீக்குவது என்பது உச்சபட்சமான செயல். அனைக்கிற புரட்சிகரமான வரலாறு இருக்குல்ல, நம்ம பகத்சிங்கோட வரலாறாக இருக்கட்டும், இல்லை வேறு சில வரலாறுகளாக இருக்கட்டும், அதையெல்லாம் திப்பு சுல்தானினுடைய வரலாறுகளாக இருக்கட்டும், மருதநாயகம் போன்றவருடைய வரலாறாக இருக்கட்டும், எத்தனையோ சுதந்திர போராட்ட வரலாறுகள்லாம் இவர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். மருதுபாண்டியர்களுடைய வரலாறு, வேலுநாச்சியாருடைய வரலாறு, வேலுநாச்சியார் எப்படி படை அமைத்தார், எப்படி வந்து சிவகங்கையை மறுபடியும் மீட்டார் என்பதற்கு, ஹைதர் அலி எப்படி படை கொடுத்து உதவினார் என்ற வரலாறுகளை மறைத்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் எவ்வளவுதான் வந்து மறைத்தாலும் சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்று போயிடும் சொல்கிற மாதிரி ஒரு மூட நம்பிக்கை தான் இது. பாடத்திட்டத்தை தாண்டி இன்றைக்கு வாசிப்பதற்கு இணையத்திலே தகவல்கள் கொட்டி கிடக்கிறது. உலகம் தழுவிய அளவில் பல புத்தகங்கள் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. அறிவுஜீவிகள் உரையாடி கொண்டே இருக்கிறார்கள். அதனால் பாடத்திட்டத்தை நீக்குவதன் வழியாக ஒரு வரலாற்றை நீக்கிவிடலாம் என்று சொல்வது ஒரு பகல் கனவு. அதை அவர்கள் செய்வது கண்டனத்துக்குரியது. அதை வந்து அவர்கள் மறுபடியும் வைக்க வேண்டும். அது எப்பொழுதுமே என்ன செய்வார்கள் என்றால் பார்ப்பனியம் சார்ந்த தவறு நடக்கிற போது அவர்களை தனி மனிதன் என்று சொல்வார்கள். அவர்களை தத்துவமாக காட்ட மாட்டார்கள். ஒரு சாதாரண மனிதன் வீட்டிலே ஒரு நாட்டு வெடிகுண்டு வெடித்தால், ஆறுமுகம் வீட்டிலே ஒரு நாட்டு வெடிகுண்டு வெடித்தால் அது லோக்கல் கேஸ். அன்சாரி என்று பெயருடைய ஒருவன் வீட்டிலே ஒரு நாட்டு வெடிகுண்டு வெடித்தால் அது சர்வதேச பயங்கரவாதம். இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அளவுகோல்.
எனவே யார் எதை செய்கிறார்கள் என்பதை பொறுத்து இவர்கள் தீர்ப்பெழுதுகிறார்கள். எல்லாமே முன்முடிவின் அடிப்படையிலே ஜனநாயகம் என்கிற போர்வையிலே இது நடக்கிறது. ஆனால் அதை தாண்டி உண்மைகள் வெளிவந்து கொண்டுதான் இருக்கிறது, உண்மையினுடைய முகமூடி தெரிந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே பிபிசி ஆவணப்படம் எப்படி வந்ததோ அதுபோல் எல்லா உண்மைகளும் வெளியே வரும். இப்போ நீங்கள் பாட புத்தகங்களில் மாற்றுனா அந்த வரலாற்றை மாற்றிட முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது ஒரு பக்கம் இந்த முயற்சி இருந்தாலும், சமீபத்தில் சட்டசபையில் துரைமுருகன் பேசும்போது ஆளுநர் மாளிகையில் சுதந்திர இந்தியாவை பற்றி அவங்க ஒரு டாக்குமெண்ட்ரி போடும்போது அதில் காந்தியை பற்றி கொண்டு வரவே இல்லை, ஃபுல்லாக சாவர்கர் பற்றியே கொண்டு வந்தாங்கன்னு துரைமுருகன் பேசுகிறார். ஒரு ஆளுநர் மாளிகையில் முதலமைச்சர் போன்ற இந்த அரசாங்கத்தையே அழைத்து வைத்து அவங்க இப்படி போட்ட இந்த டாக்குமெண்ட்ரிகளை வெளியிடும்போது இந்த போக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆளுநர் மாளிகையே ஒரு ஆர்எஸ்எஸ்ஸின் அலுவலகமாக மாற்றப்பட்டு 2 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. ஏறத்தாழ ஆர் என் ரவி வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகரை போலவே தொடர்ந்து நடந்து கொள்கிறார். அவர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாணவர்களுக்கு மத்தியிலே உரையாடுகிற போது கூட ஏதோ வானளாவிய அதிகாரம் கொண்ட ஒருவரை போல தன்னை நிலைநிறுத்தி கொள்கிறார். அதற்கெல்லாம் சட்டசபையிலே தனி தீர்மானம் போட்டு காலையிலே போட்ட தீர்மானத்திற்கு மாலையிலேயே சரணடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவர்கள் உருவாக்கி விட்டார்கள். எனவே தமிழ்நாட்டு மண்ணை பொறுத்தவரையில், தமிழ்நாட்டினுடைய நிலத்தை பொறுத்தவரையிலே இந்துத்துவ அரசியல் என்பது எப்பொழுதுமே தோற்றுப்போகிற அரசியல் தான். எச் ராஜா தேர்தல் அரசியலிலிருந்து நான் வந்து வெளியேறிவிட்டேன் என்று அறிவிக்கிறார். கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டை விட்டு இந்த அரசியல் வெளியேறிவிடும்.